ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஃபோ வித் ரங்கேஷ். வீடியோலேருந்து நம்ம டெக் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டேக் ஆரம்பிச்சு இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு போகிறோம். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான டெக் ரெசல்யூஷன், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, அமேசான் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் எப்படி மெம்பர் ஆனால், அதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே போல் இந்த மாதிரி டெக் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக இனிமேல் வரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அப்படின்னா என்ன, அந்த வெப்சைட் எதுக்கு இருக்குது, அதால் என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அமேசான் அசோசியேஷன் வந்து அமேசான்காரவங்களோட ஒரு வெப்சைட் மட்டும்தான். அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ் இருக்காங்க, அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் லிங்க் கொடுத்து ஒரு அமேசான் ப்ராடக்டை அவங்களுக்கு அனுப்புறீங்க. அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை பண்ணுறாங்க. அப்போ பை பண்ணுறப்ப வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வந்துடும், அதாவது ஒன் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க சம் பர்சன்டேஜ் ஆஃப் மணியை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ மணி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறிடும். இதுதான் இந்த அமேசான் அசோசியேஷன் வெப்சைட்டோட ப்ராசஸ்ஸு. இது மாதிரி தான் நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வந்து ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துருவோம், ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டோரை வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அமேசான் அசோசியேஷன்னா என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எப்படி இதை பண்ணுறது, எப்படி நம்ம கூகுளை யூஸ் பண்ணி எப்படி மெம்பர் ஆனால் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிச்சிருக்கேன், அதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சைன்இன் பேஜுக்குள்ளே போயிடணும். இதுக்கு முதல் அதில் அமேசான் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற லிங்க்கை மேலே டைப் அடித்து இந்த பேஜுக்கு வந்துடணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இந்த பேஜில் நம்ம சைன்இன் பட்டன் அமுக்கணுன்னே இப்படி சைன்இன் அப்படின்னு நம்மளுக்கு காட்டும். இந்த சைன்இன் பேஜில் வந்து நம்ம அமேசான் பாஸ்வேர்டை தான் போடணும். இப்போ அமேசானுக்கு வந்து நிறையா பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டும் இமெயில் ஐடியும் போட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு பேஜ் இந்த பேஜுக்கு வந்து விடும். இந்த பேஜில் வந்து சில இன்ஃபர்மேஷன் கேட்கும், அதாவது நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட க்ரியேட்டிவிட்டி என்ன அப்படின்னு நிறையா கேட்கும். அதெல்லாமே நீங்கள் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு அட்லாஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட எல்லா ரெஸ்பான்ஸும் சப்மிட் ஆயிடும். அடுத்து சப்மிட் பண்ண பிறகு நம்மளோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த ஹோம் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார் கிராஃப் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கிராஃப் தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, நம்மளோட கிளிக்ஸ் எவ்வளோ, நம்மளோட பவுண்டி எவ்வளோ அப்படின்னு இந்த இதில் தான் நம்மளால் காட்ட முடியும். இந்த இது கீழே நிறையா ப்ராடக்ட்ஸோட லிங்க் வரும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த இதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி லிங்க்கை இது பண்ணிக்கலாம். பார்த்துட்டிங்களா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு. இந்த ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதோடய லிங்க்கும் கீழே இருக்கும், அதை நம்ம காப்பி பண்ணி எதில் தேவையோ அதில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்ஸு. இதில் போய் இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அதை மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அடுத்து எப்படி லிங்க் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மேலே ப்ராடக்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த இப்போ பாருங்களே எப்படி போகிறோம்னா, அது போனீங்கன்னா கீழே வந்து அதில் என்ன லிங்க் வேணுமோ, உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ, உங்களோட என்ன ப்ராடக்ட் வேணும்னு மேலே அந்த ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வேணும்னு டைப் அடித்து கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எந்த ப்ராடக்டை இது பண்ணிங்களோ அது வந்துடும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா மைக் ரிலேட்டட் இமேஜஸ் வந்துடும். அது கீழே லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே லாங் லிங்க் அப்படின்னு ஒன்று வரும். இந்த லாங் லிங்க்கையும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஷார்டன் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன லிங்க் மட்டும்தான் வரும். இந்த லிங்க் மூலமாக நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். இந்த மூலமா தான் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து வரும்.
இது இவ்வளோ தான் நம்ம லிங்கிங்கை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து ஹெல்ப்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வரும்னு வேறு கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ நான் போய் இப்போ பாருங்கள், இப்போ நான் உள்ளே போனோன்னே ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னே இத்தனை எல்லா இத்தனைக்கு இத்தனை பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு சார்ட் வரும். இந்த சார்ட்டில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு எந்த இதுக்கு வந்து அவங்க எத்தனை பர்சன்ட் கொடுக்குறாங்க, எத்தனை இதுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக மொபைல் ஃபோனுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம். இதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிங்கனாலும் காசு வராத இதுவும் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அடுத்ததாக வந்து நம்ம பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா அங்கே வந்து நம்மளோட பேமெண்ட் எப்படி பண்ணணும், எந்த பேங்க் அப்படின்னு கேட்கும். அந்த இதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த மாதிரி அவங்கள பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டட் டாக் இதை கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரெகுலர் இன்டர்வெல்ல அவங்களுக்கு மணி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். ரொம்பவே சிம்பிளான இது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு இன்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னமும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோடய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் வந்து நான் இதை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் இதில் டவுட்டாக இருந்தால் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு கைஸ். இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். இந்த நான் சொன்ன மெத்தடை வச்சு எத்தனை பேர் பண்ணீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படியும் கமெண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே போல் உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென்.